பிரான்ஸ், நான் உங்க கூட கோயில் தென்னரசு பேசுறேன். குடும்பத்தார் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் விரும்புறேன். அப்படி என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, அதாவது டூ வீலருக்கும் சரி ஃபோர் வீலருக்கும் சரி டயர் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே மாத்திரன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது டயர்கள் வந்து மோசமான கண்டிஷனில் இருந்துச்சுன்னா தயவுசெய்து மாற்றிடுங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு சில அவசரமான காலகட்டத்தில் மூணு பேர் அதிக வெயிட்டு பைக்கில் ஏற்றிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ வந்து டயர் வெடிச்சிருச்சுன்னா, அதாவது வந்துட்டு மற்ற பக்கத்தில் வர்ற வாகனத்தில் மோதி உங்கள் அதிக விபத்தில் நீங்கள் சிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்கள் கை காலை இழந்துருவீங்க அல்லது உயிரிழப்பு ஏற்படும், அதாவது உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும். ஆகையால் தயவுசெய்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், டூ வீலரும் சரி ஃபோர் வீலரும் சரி மோசமான டயராக இருந்தால் தயவுசெய்து அப்புறப்படுத்திடுங்க. அப்புறப்படுத்திட்டிங்கன்னா மிக மிக நல்லது. அது டயர் வந்து இருக்கட்டும், பழைய டயர்லேயே ஓட்டிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நீங்கள் ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிறதுன்னு அர்த்தம். நீங்களே செக் பண்ணுங்கள், அடிக்கொரு தடவை டயர்களை செக் பண்ணுறது மிக மிக நல்லது. இப்போ நாம் எங்கள் வேலைக்கு இப்போ பெரும்பாலான பைக்கை தான் பயன்படுத்துகிறீங்க. அதாவது பைக்கோடைய டயர் வந்து நல்ல கண்டிஷனாக இருக்குதுன்னு நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அதாவது அப்போ செக் பண்ணிங்கன்னா டயர் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து சொல்கிறேன், சிரமத்தை பார்க்காம அதாவது வந்து டயர்களை மாற்றிக்கிறது மிக மிக நல்லது. நீங்கள் வேகமாக ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணுவீங்க, டயர் வெடிக்கும், வண்டி உலண்டு அடுத்த ஒரு வாகனத்துக்குள்ளே விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மாதிரி பல விபத்துகள் நடந்திருக்கு. டயர் மோசமான கண்டிஷன் உள்ள வாகனங்கள் வந்து பல விபத்துகள் உள்ளாயிருக்கு. ஆகவே தயவுசெய்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், டூ வீலருக்கும் சரி ஃபோர் வீலருக்கும் சரி நீங்கள் டயரை செக் பண்ணுங்கள். மோசமான நிலைமையில் இருந்துச்சுன்னா உடனே மாற்றுங்கன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் விழிப்போடு இருக்கணும். அதாவது டயருடைய நிலைமையை நம்ம முன்னாடியே தெரிஞ்சு மாற்றிட்டோம்னா, அதாவது அதிலிருந்து ஏற்படக்கூடிய விபத்துலேருந்து நம்ம தற்காத்துக்கலாம்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதிலளிக்கிறேன். யூடியூப் பேஜில் கூட கோவில் தென்னரசுன்னு சர்ச் பண்ணிங்கனாலே நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.